ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லெட்ஸ் லேர்ன் டு. ப்ரீவியஸாக நம்ம வந்து வேரியபிள் பார்த்தோம், இப்போ வந்து ஆர்குமெண்ட்ஸ் பார்க்க போகிறோம். ஸோ வேரியபிள்ஸ்க்கும் ஆர்குமெண்ட்ஸ்க்கும் என்ன டிஃப்ரெண்ட் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னாக்கா, வேரியபிள் வந்து வித்தின் சீக்வன்ஸ், அதாவது ஒரு ப்ராஜெக்ட் ஜாமல் ஃபைல்க்குள்ளே தான் வந்து நம்ம வந்து வேரியபிள்ஸை யூஸ் பண்ண முடியும். வேறஸ் இன் ஆர்குமெண்ட்ஸில் பார்த்தோம் அப்படின்னாக்கா, ஒரு ஜாமல் ஃபைல்லேருந்து இன்னொரு ஜாமல் ஃபைலில் நம்ம வந்து ஆர்குமெண்ட்ஸை யூஸ் பண்ணலாம். ஸோ எப்படி அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்க்கோம். ஸோ நமக்கு ஆல்ரெடி இங்கே வந்து மெயின்ஸ் அட் ஜாமல் அப்படின்னு ஒன்று இருக்குது. நான் இப்போ நியூவாக ஒரு சீக்வன்ஸ் வந்து க்ரியேட் பண்ணுறேன். இது எதுக்கு அப்படின்னு பார்த்தாக்கா, ஒரு ஜஸ்ட் ஒரு நம்பரை ஆட் பண்ணுறோம், இல்லை டெலிட் சப்ராக்ட் பண்ணுறோம், அந்த மாதிரி. ஸோ நம்ம ஒரு கால்குலேஷன் பர்பஸ்க்காக அப்படி வச்சுப்போமே. ஸோ கால்குலேஷன், ஓகே. ஸோ கால்குலேஷன் நான் வந்து க்ரியேட் பண்ணிக்கிட்டேன், ஓகேங்களா? லெட்ஸ் வெயிட். ஓகே. ஸோ நம்ம வந்து கால்குலேஷன் அப்படிங்கிற ஒரு சாம்பிள் ஃபைலையும் நம்ம க்ரியேட் பண்ணிட்டோம். ஸோ இப்போ இந்த இடத்துல பார்த்திங்க அப்படின்னாக்கா, நம்ம வந்து ஆர்குமெண்ட்ஸை க்ரியேட் பண்ண போகிறோம். ஸோ வேரியபிள் வந்து நம்ம இந்த வேரியபிள் பேனலேருந்து க்ரியேட் பண்ணோம். இப்போ இங்கே ஆர்குமெண்ட்ஸுக்கு பார்த்திங்கன்னா அதுக்குமே தனியாக ஒரு பேனல் இருக்குது. ஸோ இங்கே வந்து நம்ம ஆர்குமெண்ட் அப்படிங்கிற இதை வந்து நம்ம க்ரியேட் பண்ண போகிறோம், ஓகேங்களா? ஸோ டோட்டலாக இப்போ ஜஸ்ட்டு நம்ம ஒரு ரெண்டு நம்பரை ஆட் பண்ண போகிறோங்க. ரெண்டு நம்பரை வந்து ஆட் பண்ணி மூணாவதாக ஒரு வேரியபிளை வந்து ஸ்டோர் பண்ண போகிறோம், கரெக்டாக? ஸோ அதுக்கு ஃபஸ்ட்டு வந்து நான் ஒரு ஏ அப்படிங்கிற ஒரு நேம் க்ரியேட் பண்ணிக்கிறேன். எதுக்கு அப்படின்னாக்கா, ஏன்றதில் வந்து ஒரு வேல்யூவை வந்து நம்ம வாங்கிக்கிறோம், கெட் பண்ணிக்கிறோம், ஓகேங்களா? ஸோ அதை வந்து ஓகே. அடுத்து டைரக்ஷன் அப்படின்னு ஒன்று இருக்குது. இந்த டைரக்ஷன் அப்படிங்கிறது என்ன அப்படின்னாக்கா, ஆர்குமெண்ட்டை வந்து இன்டைரக்ஷனில் வருதா இல்லை அவுட் டைரக்ஷனில் போதா இல்லை இன் அண்ட் அவுட்டாக இருக்கா அப்படிங்கிறது தான் டைரக்ஷனுங்க. ஸோ நம்ம மேக்ஸிமம் யூஸ் பண்ணுறது பார்த்திங்கன்னா இந்த மூணு தான் யூஸ் பண்ணுவோம், இன் அவுட் அண்ட் இன் அண்ட் அவுட் ப்ராப்பர்ட்டி அப்படிங்கிறது. ஸோ இது வந்து என்ன அப்படின்னாக்கா, ஒரு கான்ஸ்டன்ட் மாதிரி நம்ம டெலிட் பண்ணுறதுக்கு தான், அதை ஆக்சுவலாக நம்ம யூஸ் பண்ண மாட்டோம். ஸோ அப்போ இதை பற்றி நம்ம இப்போ ஒரி பண்ணிக்க வேண்டாம், ஜஸ்ட் நம்ம இன் அவுட் அண்ட் இன் அண்ட் அவுட் மட்டும் பார்ப்போம், ஓகே. ஸோ நான் வந்து ஏ அப்படிங்கிற ஒரு வேரியபிளில், சாரி ஆர்குமெண்ட்டில் வந்து இன்புட்டை வாங்க போகிறோம். ஸோ நான் ஆட் பண்ண போகிறேன் அப்படிங்கிறதுனால இன்டிஜராக வச்சுக்கலாம், கரெக்டாக? ஸோ அடுத்ததாக வந்து பி வேல்யூ வாங்க போகிறேன். ஸோ அதுவுமே வந்து இன்னாக இருக்க போது அதோடய ஆர்குமெண்ட் டைப் வந்து இன்டிஜர் தான், கரெக்டுங்களா? ஸோ இப்போ இந்த ஏ பி அப்படிங்கிற ரெண்டு வேல்யூவை வந்து ஆட் பண்ணி சி அப்படிங்கிற ஒரு வேரியபிள் இல்லை டோட்டல்னு வச்சுப்போம், ஓகே. ஸோ டோட்டல் அப்படிங்கிற வேரியபிளை வந்து ஸ்டோர் பண்ண போகிறோம். ஸோ இது என்னடா அப்படின்னாக்கா, இது தான் அவுட்டுங்க. ஸோ நான் டீட்டெயிலாக சொல்கிறேன். ஸோ இதோட வேல்யூ ஆர்குமெண்ட் டைப்புமே வந்து பார்த்தோம் அப்படின்னா இன்டிஜர், ஓகே. ஸோ என்ன பர்ஃபார்ம் பண்ண போகுது அப்படின்னா, இந்த கால்குலேஷன்ஸ் ஃபைலில் வந்து ஏ அண்ட் பி இந்த ரெண்டு வேல்யூஸை வந்து மெயின் டாட் ஜாமல் இருக்குல்ல, அங்கே தான் நம்ம வந்து இந்த ஏ அண்ட் பிக்கு இன்புட்டை வந்து நம்ம கொடுப்போம். அங்கே கொடுக்குற இன்புட்டை இந்த கால்குலேஷன் ஜாமல் ஃபைலில் வந்து ஒரு நம்ம இப்போ இங்கே ஒரு ஆக்டிவிட்டி ஆட் பண்ண போகிறோம், அதாவது ஏ அண்ட் பியை வந்து ஆட் பண்ணி டோட்டல் அப்படிங்கிற ஒரு வேரியபிளை ஸ்டோர் பண்ண போகிறோம். ஸோ அதை என்ன பண்ண போகிறோம் அப்படிங்கிறத நம்ம டீட்டெயில்டாக இப்போ நான் சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி ஏ அண்ட் பி வந்து மெயின்லேருந்து வாங்கணும் இல்லைங்களா, வாங்கின ரெண்டு வேல்யூஸை வந்து ஆட் பண்ணி டோட்டல்ன்றதில் சேவ் பண்ணிட்டு போகிறோம். இந்த இடத்துல தான் சேவ் பண்ண போகிறோம், ஐ மீன் இந்த கால்குலேஷன் ஜாமல் ஃபைலில் சேவ் பண்ணின வேல்யூஸை வந்து திரும்ப நம்ம மெயின் ஜாமல் ஃபைலுக்கு அனுப்ப போகிறோம். ஸோ அதனால தாங்க இந்த இடத்துல வந்து நம்ம அவுட் அப்படிங்கிறத யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ நார்மலாக பார்த்திங்கன்னா இன் அப்படிங்கிறது என்ன அப்படின்னாக்கா, வேறு ஒரு ஜாமல் ஃபைல்லேருந்து இந்த ஃபைலுக்கு இன்வோக் வர்றதுக்காக நம்ம இன் அப்படிங்கிறத யூஸ் பண்ணுறோம். அவுட்டுங்கிறது இந்த இடத்துலருந்து வேறு ஒரு ஃபைலுக்கு ஜாமல் ஃபைலுக்கு போக போகுது, அதனால் அவுட் யூஸ் பண்ணுறோம். இப்போ இந்த இன் அண்ட் அவுட் என்ன அப்படின்னாக்கா, நார்மல் இங்கேயும் வரும் திரும்ப அங்கேயும் போகும், ரெண்டு இடத்துலையும் இருக்கலாம் அப்படிங்கிறதுக்காக தான் இன் அண்ட் அவுட் அப்படிங்கிறது யூஸ் பண்ண போகிறோம். ஸோ டீட்டெயில்டாக நம்ம இதை ஒரு லைவ் சினாரியோ யூஸ் பண்ணும்போது நம்ம பார்க்கலாம். ஸோ இப்போ ஜஸ்ட் நம்ம இந்த ரெண்டு இதை மட்டும் ஆட் பண்ணி டோட்டலில் சேவ் பண்ணலாம். ஸோ இதை வந்து எப்படி பண்ணலாம் அப்படின்னாக்கா, நான் இங்கே வந்து அசைன் ஆக்டிவிட்டி அப்படின்னு ஒன்று இருக்குங்க. ஸோ இந்த அசைன் ஆக்டிவிட்டியில் நான் வந்து இப்போ வந்து ஆட் பண்ண போகிறேன், ஓகே. ஸோ டோட்டலில் தான் நம்ம வந்து வேல்யூஸை வந்து ஸ்டோர் பண்ண போகிறோம். என்ன வேல்யூ ஸ்டோர் பண்ண போகிறோன்னா, ஏ அப்படிங்கிற வேரியபிளில் சாரி ஆர்குமெண்ட்டில் இருக்கிற இன்புட்டையும் பி அப்படிங்கிற ஆர்குமெண்ட்டில் இருக்கிற இன்புட்டையும் வந்து ஆட் பண்ணி டோட்டல் அப்படிங்கிற ஒரு வேரியபிளை வந்து சாரி ஆர்குமெண்ட்டை வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கோம். சாரி
வேரியபிளாக இருக்கிறதுனால கொஞ்சம் கன்ஃபியூஷனில் இருக்கேன். சாரி. ஓகே, லெட்ஸ் டூ திஸ். ஓகே ஃபைன். ஸோ நம்ம சொன்ன மாதிரி ஏ ப்ளஸ் பி அப்படிங்கிற ரெண்டுத்தில் இருக்கிற வேல்யூஸை டோட்டலை ஸ்டோர் பண்ணிட்டோம். ஓகேங்களா, இந்த இடத்துல கேல்குலேஷன் அப்படிங்கிற சாம்பிள் ஃபைலில் ஜஸ்ட்டு ஒரு ரெண்டு வேரியபிள் இருக்கிற டேட்டா நம்பர்ஸை ஆட் பண்ணி டோட்டல் அப்படிங்கிற ஒரு ஆர்குமெண்ட்டில் வந்து சேவ் பண்ணுது. அது மட்டும்தான் இந்த இடத்துல பர்ஃபார்ம் பண்ண போகுது. கரெக்டாக இது இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா டேரக்ட் நம்ம இந்த கால்குலேஷன் ஃபைலை வந்து ரன் பண்ண போகிறதில்ல. இதுக்கு இன்புட் நம்ம எதுவும் இந்த இடத்துல நம்ம எதுவுமே கொடுக்க போகிறதில்ல. அதே போல் இதோட அவுட்புட்டையும் நம்ம இங்கே எதுவுமே பார்க்க போகிறதில்ல. இந்த இடத்துல ஜஸ்ட் அதோட வேல்யூ மட்டும், ஐ மீன் ஆக்டிவிட்டியை மட்டும் பர்ஃபார்ம் பண்ண போகுது. ரெண்டு நம்பர் ஆட் பண்ணி டோட்டலுங்கிறதுல ஸ்டோர் பண்ண போகுது. இதுதான் இதோட ஒர்க்கு. ஓகேங்களா, இப்போ நம்ம வந்து மெயினுக்கு வந்துட்டோம். ஓகே, ஸோ மெயினில் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னாக்கா இன்வோக். ஓகே, இன்வோக் ஆர்குமெண்ட். ஓகே, இன்வோக் ஒர்க் ஃப்ளோ. ஓகே ரைட். ஸோ இன்வோக் ஒர்க் ஃப்ளோ அப்படிங்கிற இந்த ஒர்க் ஃப்ளோ ஃபைலை வந்து ஆக்டிவிட்டியை வந்து நம்ம உள்ளே கெட் பண்ணிட்டோம் மெயினில். இப்போ நம்ம ப்ராஜெக்ட் பார்த்திங்களா, இந்த இடத்துல வந்து கால்குலேஷன் இருக்குல்ல. ஸோ இந்த இடத்துல தான் நம்ம வந்து என்ன பண்ணியிருக்கோன்னா ரெண்டு நம்பரை ஆட் பண்ணி டோட்டலுங்க அதில் வந்து ஸ்டோர் பண்ணியிருக்கோம். கரெக்டாக. ஸோ இப்போ நான் இதை வந்து என்ன பண்ணுறேன்னா டைரெக்டாக இங்கே யூஐபாத் இங்கே இருக்கு பாருங்கள், இது வந்து யூஐபாத்துக்குள்ளே இருக்கிற இதில் ஆர்கும் அந்த ப்ராஜெக்டுக்குள்ளே க்ரியேட் ஆகிருக்கு. நான் டைரெக்டாக அதை கொடுத்துட்டு ஓப்பன் பண்ணிக்கிட்டேன். ஓகேங்களா, கால்குலேஷன் டாட் ஜாமல் அப்படிங்கிறத ஓப்பன் பண்ணணுதுமே எனக்கு இங்கே ரெண்டு ஆக்டிவிட்டி இதில் காட்டுது. ஸோ இம்போர்ட் ஆர்குமெண்ட் அண்ட் ஒர்க் ஃப்ளோ அப்படின்னு இருக்குது. கரெக்டாக. ஸோ நான் இப்போ ஜஸ்ட் இம்போர்ட் ஆர்குமெண்ட் அப்படின்னு கொடுக்குறேன். ஓகே சாரி, அதுக்கு முன்னாடி கால்குலேஷனில் வந்து ஓகே ஆர்குமெண்ட்டில் வந்து நம்ம பொசிஷனே பாஸ் பண்ணல. ஓகே, ஃபஸ்ட்டு என்னென்னா இது வந்து இன். கரெக்டாக. ஸோ இப்படி தான் நம்ம பாஸ் பண்ணணும் இந்த இடத்துல. ஓகே, இன் இதுவுமே இன். அடுத்து அவுட். ஓகே, சேவ் பண்ணிப்போம். நெக்ஸ்ட் மெயினுக்கு வரும். இப்போ பாருங்கள் இதோட கலரே மாறிடுச்சு. இப்போ இம்போர்ட் கொடுத்தோம், இம்போர்ட் ஆர்குமெண்ட்டுன்னு கொடுத்தோடனே இந்த மூணுமே வந்துடுச்சு. ஸோ இப்போ இங்கே வந்து இந்த இது நான் தெரியாமல் தான் மிஸ் பண்ணேன். ஓகே, ஸோ இந்த ஃபார்மேட்டில் கொடுத்தா தான் நமக்கு வந்து இன்னொரு ஜாமல் ஃபைலேருந்து இந்த இடத்துல வந்து கெட் பண்ண முடியும். ஓகேங்களா, இன் அண்டர்ஸ்கோர் ஏ, இன் அண்டர்ஸ்கோர் பி, அந்த இது வந்து அவுட்புட்டாக அங்கேருந்து நமக்கு வரப்போகுது. அதனால் அவுட் அண்டர்ஸ்கோர் ஏ அப்படிங்கிறத நம்ம கொடுக்கணும். இப்படி கொடுத்தா மட்டும்தான் வரும். ஓகேங்களா. ஸோ இப்போ நான் இது இப்போதைக்கு நான் இதை மட்டும் இங்கே வைக்கிறேன். இதுக்கு இப்போ என்னன்னாக்கா நம்ம வந்து டைரெக்டாக வேரியபிள்ஸ் க்ரியேட் பண்ணும்போது பார்த்தோம்ல, அதாவது டிஃபால்ட் வேல்யூ அப்படிங்கிறது. நான் எக்ஸாம்பிள் இங்கே வந்து ஒரு 10 கொடுக்குறேங்க. ஓகே, ஏல வந்து 10 கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்க, பியில் வந்து 20 கொடுக்குறேன். ஓகே, இப்போ இந்த அவுட் அண்டர்ஸ்கோர் டோட்டல் இருக்குல்ல. ஸோ நான் இதை வந்து டோட்டல் அப்படிங்கிற ஒரு வேரியபிளை, சாரி, டோட்டல் அப்படிங்கிற ஒரு வேரியபிளை வந்து க்ரியேட் பண்ணி ஸ்டோர் பண்ணிக்கிறேன். அதாவது இந்த நல்லா பாருங்கள், இந்த மெயின் சாம்பிள் ஃபைலில் தான் நான் ஏவோட வேல்யூ வந்து 10 கொடுக்குறேன், பியோட வேல்யூ 20 கொடுக்குறேன். ஓகே, ஸோ டோட்டலுக்கு நான் எதுவும் கொடுக்கல, ஜஸ்ட் ஒரு வேரியபிள் மட்டும் நான் க்ரியேட் பண்ணிக்கிறேன். ஓகே, முடிஞ்சிருச்சு. ஓகே, க்ரியேட் பண்ணியாச்சு. இப்போ இந்த இடத்துல இருந்து கால்குலேஷன் சாம்பிள் ஃபைலில் போய்ட்டு ஏ அண்ட் பியோட இதை வந்து ஆட் பண்ணுங்க. ஆட் பண்ணிவிட்டு அதை என்ன பண்ணோன்னா இந்த டோட்டல் அப்படிங்கிற ஆர்குமெண்ட்டில் வந்து ஸ்டோர் பண்ணோம். அது நமக்கு இங்கே வந்து இந்த இந்த ஆர்குமெண்ட்ஸில் பார்த்திங்க அப்படின்னாக்கா இந்த இப்போ வந்து இதில் இருக்கும். இதை வந்து நம்ம இந்த டோட்டல் அப்படிங்கிற வேரியபிளில் வந்து அசைன் பண்ணியிருக்கோம். ஆர்குமெண்ட்டில் இருக்கிற வேல்யூ வந்து ஒரு வேரியபிளில் அசைன் பண்ணுறோம். ஸோ அதை அந்த அவுட்புட்டை இப்போ நம்ம பார்க்கணும் இல்லைங்களா. ஸோ நான் டைரெக்டாக இங்கே வந்து ப்ரீவியஸாக சொன்ன மாதிரி ரைட் லைன் லாக் மெசேஜ் ஆர் மெசேஜ் பாக்ஸ், நான் வந்து மெசேஜ் பாக்ஸை யூஸ் பண்ணிக்கிறேன். ஓகே, ஸோ மெசேஜ் பாக்ஸ் ஃபைன். ஸோ மெசேஜ் பாக்ஸில் ஜஸ்ட் நான் வந்து டோட்டல், கரெக்டாக, டோட்டல் அப்படிங்கிறத வந்து யூஸ் பண்ணிக்கிறேன். அந்த வேரியபிளை கால் பண்ணிக்கிறேன். ஓகே, லெட்ஸ் ரன் திஸ் ஃபைல் ஃபர்ஸ்ட்.
கம்பேல் ஆகிட்டுருக்கு. ஸோ இது முடிஞ்சதும் அந்த ஆர்குமெண்ட்டில் கால்குலேஷன் ப்ராசஸ் முடிஞ்சு நமக்கு வந்து இங்கே அவுட் புட்டாக காட்டும். செக் பண்ணுவோம். ஓகே, ஸோ வேல்யூ ஏல இருக்கிற வேல்யூ 10, பியில் இருக்கிறது 20, ரெண்டுத்தையும் ஆட் பண்ணி டோட்டலுங்கிற சர்வ் பண்ணி நமக்கு 30 அவுட்புட் வந்துருச்சு. ஸோ இப்படி தாங்க ஆர்குமெண்ட்ஸ் வந்து ஒர்க் ஆகும். அதை எப்படி நம்ம இன்வோக் ஒர்க் ஃப்ளோ ஃபைலை யூஸ் பண்ணி ஒரு ஜாமல் ஃபைல்லேருந்து இன்னொரு ஜாமல் ஃபைலில் ரன் பண்ணுறது அப்படிங்கிறது இது தான். ஸோ இதில் ஏதாவது உங்களுக்கு டவுட் ஏதாவது இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நம்ம சேனலை லைக் பண்ணாதவங்க லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.